வீரராம் விலாக் யூடியூப் நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி வந்து அன்புக்கு வந்து கயிறு மாத்திரம், கயிறு மாத்திரம் எல்லா கயிறும் மாற்றலைங்க, ஒரு வீச்சு கயிறையும் கழுத்து கயிறு மட்டும் மாத்திரம், தும்பும் அழுற மாதிரிக்கு இருந்துச்சுங்க அதுக்கு தான். ஸோ அதனால் வந்து அந்த பேர் கப்பல் கயிறுன்னுவாங்கள்ல, அதில் கருப்பு கயிறு வாங்கி ரெண்டு சைடு இளவு நல்லா தீ வச்சு மூட்டி அது கயிறு பிரியாத மாதிரி முதல் செய்யணும். செஞ்சுட்டு தான் அதை வந்து நம்ம வந்து சரி பண்ணணும். ரொம்ப நாள் கழிச்சு குருஜி சித்தப்பா வந்து வந்திருக்காரு, அவர் தான் நமக்கு எல்லாத்துக்கும் குருஜி, ஜல்லிக்கட்டுக்கு மற்ற மாடு வளர்க்குறதுக்கு எல்லாமே. நமக்கு ஒரு டவுட்னா அவர்கிட்ட தான் கேட்போம், எல்லாமே நம்ம மட்டும் இல்லை, நம்ம ஏரியாவில் பாதி பேருக்கு மேலே அவர்கிட்ட தான் கேட்பாங்க. ரீசன் என்ன, அவர் தான் வந்து ஜல்லிக்கட்டில் வந்து ஜல்லிக்கட்டு காளைகள் பற்றியும் ஜல்லிக்கட்டை பற்றியும் அதிகமாக தெரிஞ்சவர். நம்ம ஏரியாவில் ஏ டு ஜெட் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. ஆமாம், எரிச்சது எரிச்சோம், பக்கத்தில் வந்து குப்பை கடைஞ்சிச்சு டெய்லி இந்த மாட்டோட கழிவு எல்லாமே, அதுவும் சந்தோஷம் வந்து தீ வச்சு விட்டியான் போல். சரி, எதுவும் நல்லது தான் நமக்கு. இப்போ ரெண்டு சைடில் வந்து தீ வச்சாச்சுங்க, ஒரு சைடு தீ வச்சாச்சு, அதை வந்து ரெண்டு சைடும் முடிச்சு போட்டுக்கணும். குருஜிக்கு வந்து இன்றைக்கி ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது, பேசிக்கிட்டே இருக்காரு, பார்ப்போங்க. ஒரு வெளியாக வந்து மாட்டை பிடிச்சி தம்பி பெண்ணாச்சி நிற்க ஸ்டாப்பில், பெண்ணாச்சி வந்து நல்லா மாடு பிடிக்கிறாரு, நல்லா மாடு பிடிச்சிருக்காரு. மாடும் அவரை ரெண்டு மூணு தடவை குத்தியிருக்கு, ஒரு அடப்புலேயே ஒரு 16 மூட்டை வரைக்கும் போட்டிருக்காரு. எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான், நல்லா மாடு பிடிப்பார். நம்ம அன்பை வந்து பார்த்துக்கிறது வந்து சிறியும் பெண்ணாச்சி ரெண்டு பேரும் தான், ரெண்டு பேர் தான் அன்பை பார்த்துக்கிறது. காலையில் வந்து மாட்டை பிடிச்சி கட்டுறது, மற்ற எல்லாமே. மாட்டுக்கு சாணி எல்லி போடுறதுன்னு பார்த்தீங்கன்னா பிரவீன், வக்கேலி போடுறது அவன்தான், மூணு நேரம் நாய்களுக்கெல்லாம் சாப்பாடு வைக்கிறது அவன்தான். பிரவீன் வந்து ரொம்ப துப்புரவு பணியாளர் மாதிரிக்க எல்லா வேலையும் பார்த்துருவான். ஆனால் அதை மட்டும் சொல்லக்கூடாதுங்க, துப்புரவு பணியாளர் தான் நம்மளை தூய்மையான இடமாக வச்சுருப்பாங்க, தூய்மையான மனசாகவும் வச்சுருப்பாங்க. அவரால் தான் அந்த இடமே வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக இருக்கும் எப்பயுமே. நல்லா மூணு நேரமும் நல்லா வேலை பார்க்கக்கூடியவர், நல்லா சந்தோஷமாகவும் எங்களை வச்சுக்கிடுவார், டைம் பாஸ் பண்ணுவார். அதான் மூக்காயந்த பிடிக்க சொன்னால் முன்னே போய் நின்றுருந்தேன், அதான் ரொம்ப பயந்துக்கிட்டே இருந்தேன் நானே, முன்னாடி தவிரமானே, ஏன்னா டெய்லி தவிரும். இன்றைக்கி நல்லா வார்ம் அப் போட்டிருக்கு மாட்டுக்கு, நல்லா நீச்சல் விட்டு ரெண்டு மணி நேரம் மாடை ஏற்றி கட்டியிருக்கோம். ஆமாங்க, அதான் நேர்த்தியாக நின்றுருந்தேன். தம்பி அவன் பெண்ணாச்சிக்கு மாடு இப்போ ஒரு வாரம் ரெண்டு வாரமாக நல்லா நின்றுக்குது, பக்கத்தில் போய் அவன் பாட்டு கயிறு எடுத்துக்கிறேன், அது வாட்டு நின்றுக்குறேங்க. ஆமாம், ஒரு தும்பு வந்து போச்சு, அல்ற மாதிரிக்கு இருந்துச்சு. அப்புறம் மேச்ச கயிறு பெரிய கயிறுமே வந்து அந்த இதாகிருச்சுங்க, சுற்றி சுற்றி வந்து முடிச்சு முடிச்சு ஆயிடுச்சு. அதனால் அந்த கயிறு மாற்றலாம், எப்படி விடுமா விடக்கூடாதா, மாடு பக்கத்தில் விடுமா இல்லை வெட்டி குத்துமான்னு நினச்சிக்கிட்டே தான் இருந்தோம் நாங்கள். அப்புறம் குருஜி வந்ததுமே மாடு வாட்டு நின்றுச்சு, இல்லைன்னா இவ்வளோ நேரம் நிற்காது, ஏன்னா அவர் நேக் போக்க கரெக்டாக பண்ணிடுவார். ஃபஸ்ட்டு வந்து கழுத்து கயிறை போட்டு விட்டுட்டு அப்புறம் வீச்சு கயிறு மாற்றுவோம் அப்படின்னாங்க. அப்புறம் மொதல் வீச்சு கயிறு பெருசாக கயிறு கப்பல் கயிறை வந்து விதா கட்டி மேச்ச கயிறை மாற்றியாச்சு. அப்புறம் நாங்கள் வாங்கின அந்த கழுத்து கயிறு வந்து பத்தாதுன்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். சரி, அப்புறம் கரெக்டாக வச்சு பார்க்கும்போது கரெக்டாக பார்த்துச்சு. சரி போதும், நான் சும்மா ஒரு இதுக்கு தானே மூக்கலாம் கயிறில் தான் போட்டிருப்போம் கயிறை, அப்போ சாம்பிளுக்கு தானே அப்படி விட்டுறோம் நம்ம. ஆனால் சித்தப்பாவுக்கு எப்போயுமே மாடு நின்றுக்குறோங்க. ஆமாம், எல்லா மாடு இந்த மாடு மட்டும் எல்லா மாடுமே ரொம்ப தெளிவாக இது பண்ணுவாங்க. நம்மக்கிட்ட இது பசு வந்து வந்ததுமே பயங்கர பாய்ச்சல் பாய்ச்சிச்சுங்க. அந்த டைமில் கூட பார்த்தீங்கன்னா சித்தப்பா அப்படியே சைலண்ட்டாக பக்கத்தில் போய்ட்டு கழுத்தில் அவராக தனியும் மாட்டேன், 4 பேர் இருந்தோம், குத்திக்கிட்டு விரட்டி குத்துச்சு. ஆனால் சிங்கிளாலாக போய் எல்லாமே கயிறெலாம் போட்டு கொடுத்தாரு. இது அவங்களுக்கு இது சர்வீஸு, எப்படியும் ஒரு 40 வருஷம் சர்வீஸ் இது வந்து ஜல்லிக்கட்டில் இருக்கிறது. இன்றைக்கி அவருக்கு 50 வயசு ஆகிருக்குன்னா 40 வயசுலேருந்து அவன் ஜல்லிக்கட்டு போனவங்க, மாட்டிலே கடந்தவங்க, அதனால் எல்லாமே அவங்களுக்கு தெரியும். அதாங்க, மாடு வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப தங்கமாக இருக்கும். மற்ற ஆளுகள்லாம் பார்த்திங்கன்னா விரட்டி வேட்டி பாயும், ஆனால் இப்போ இந்த 2-3 நாளாக வந்து மாடை கொஞ்சம் நெருங்கி பழக ஆரம்பிச்சோம் நம்மளுமே. நம்ம இந்த வாரம் முடிஞ்சு அடுத்த வாரம்லாம் வந்து பார்த்திங்கன்னா லோக்கலில் வந்து லைட்டை நம்மளாகவும் வந்து வாடி உண்டி பழக்கணுங்க, படம் போடணும், கொஞ்சம் கொஞ்சம் பழகிக்கிட்டே இருக்கணும், ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். பார்த்தீங்களா, நம்ம பண்ணுன்னா அந்த கழுத்து கயிறை வந்து என்ன பண்ணியிருப்போம், அதே ஒரு முடிச்சு மட்டும் போட்டு விட்ருப்போம். ஆனால் அவங்களை பார்த்தீங்கன்னா திரிச்சு அதே ஒரு அழகாக தான் பின்னி விடுவாங்க. கழுத்து கயிறு பின்னுறது அப்புறம் கயிறு பின்னுறது எல்லாமே வந்து அத்துப்படி, நீட்டாக மூக்கநாயகர் திரிக்கிறதுல ரொம்ப அத்துப்படி. அப்படி தான் ஒரு ஜல்லிக்கட்டுக்கு போயிருக்கோம், மூக்கநாயகர் ஃபஸ்ட்டு போயிட்டோம், அங்கே லோக்கலில் மூக்கநாயகர் வாங்கி அது பார்த்தீங்கன்னா இங்கிட்டு திருப்பூர் ஜல்லிக்கட்டில் அங்கிட்டு நம்ம ஊர் மாதிரிக்கே அந்த கூர்மையெல்லாம் இருக்காது, முழுக்கடின்னு கொடுப்பாங்க. 4-5 வயரை கயிறை கட் பண்ணி விட்டு அதை சரியாக இது பண்ணி அதை டேப் சுற்றி அடிக்கிறது ரொம்ப லேட்டாகும். ஆனால் சித்தப்பா அந்த இடத்துல ஒரே தான் அடித்து லைட்டை திரிச்சாங்க, நான் 2 கயிறை கட் பண்ணாங்க, சூப்பராக பின்னி கொடுத்தாங்க, அப்படியே போட்டு விட்டோம். அந்தளவு வந்து ரொம்ப ஸ்பெஷலாகவும் அந்த கயிறு பின்னுறது மற்ற அந்த அர்ஜெண்ட்டாக அந்த வேலையை முடிக்கணும்னா அதை சூப்பராக பண்ணி கொடுத்துருவாங்க நமக்கு. மாடுமே வந்து அவரை அவங்க பிடிச்சாங்கன்னா நீட்டாக மாடு நிற்கும், ரொம்ப அவங்கள பற்றி பேசிட்டே இருக்கலாம், ஏன்னா டாபிக் இல்லாத அவங்க எல்லா டாப்பிக்கும் பேசலாம். அவங்கக்கிட்ட நல்ல மாடு வளர்த்துருக்காங்க, நல்லாவும் மாட்டு பழக்கமும் பார்த்திங்கன்னா எல்லா இடமும் பழக்கி வச்சுருக்காங்க, அந்தளவு பழக்க வழக்கமும் அதை நல்லாவும் வச்சுருக்காங்க.
மாடை பார்த்தாவே தெரியும் இவ்வளோ ஆடுன மாடு அப்படி சாந்தமாக அன்றைக்கி ஃபுல்லாக நின்றுக்கிட்டே தாங்க இருக்குது. அது இன்றைக்கி நீச்சல் ரொம்ப நேரம் நீச்சல் நீச்சல் போட்டு நல்லா மே இறங்கி இப்போ கடிச்சிக்கிட்டு இருக்குது, இறங்க கடிச்சிக்கிட்டு இருக்குது. அவ்வளோதாங்க முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். இந்த அப்போக்கிட்டுமே செக் பண்ணி பார்க்குறாங்க. ரெட்டக்க ரெண்டுமே மூக்கணாங்கையில் கிடக்குல்ல, அதை ஒன்றா வந்து திருப்பி வந்து கழுத்து கயிறில் ஜாயின் பண்ணி அப்படி போட சொன்னால் அதுவும் போட்டு விட்டாங்க. ஆனால் அன்புவை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இப்போ எனக்கு அது ரொம்ப பிடிச்ச மாடாகவும் அன்பு தான் இருக்குது. அது வாட்டுக்கு அது வேலையை பார்த்துக்கிட்டு நிம்மதியாக இருக்கும். எந்த ஒரு இதுவும் பண்ணாது. தனியால் போனால் விரட்டி குத்தம், ரெண்டு மூணு பேர் அப்படியே போய் ரெண்டு கயிறில் போட்டு மூணு கயிறில் போட்டு கொண்டு வந்தால் அது வாட்டுக்கு நிம்மதியாக அது வாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். தனியால் மட்டும் சிக்கிடக்கூடாது. ஆனால் ரொம்ப ரவுடித்தனம் பண்ணும் கடுத்தறையில் பாச்சைக்குறி இருக்குது. இந்த மாதிரி மூக்காயந்தை பிடிச்சா, மூக்காயந்தை பிடிச்சாச்சுன்னா குழந்த மாதிரி நிற்கும். மூக்காயந்தை பிடிக்கிற வரைக்கும்னா மூக்காயிரை பிடிச்சாச்சா அது குழந்த மாதிரி நின்றுது. இப்போ புதுசாக அதை கற்றுக்கிட்டது மாட்டிலேருந்து. இப்போலாம் மூக்காயிரை ரொம்ப நெருங்க விடாமல் இருந்துச்சு. இப்போ இந்த ரெண்டு வாரம் நல்லா மூக்காயத்தெல்லாம் பிடிச்சி நல்லா தேய்ச்சி விட நல்லா மாடு நிற்கிது. என்னன்னு தெரிலங்க, நாயில் இருந்தால் வேறு எங்கே இருந்தான்னு தெரில, உண்ணி வேறு விழுந்துக்கிட்டு இருக்குது. அடிக்கடி மாட்டில் உள்ளார கண்டு மாடு எல்லாமே உண்ணி விழுகுதுங்களா. இப்போ உண்ணி விழுந்தால் அந்த பெரிய மாட்டில் உண்ணி விழுந்தால் எடுக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்புறம் மூக்காயந்த பிடிச்சிக்கிட்டு அப்புறம் ஃபுல்லாக தடவி பார்த்து தான் ஒவ்வொன்றா எடுக்கிற மாதிரி இருக்குது. இன்னும் அந்த கையில் வந்து பார்த்திங்கன்னா மாடு தண்ணி குடிக்கும் போதில் அப்படியே அடித்து அடித்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேறு கயிறை இது வந்துச்சு, அதெல்லாம் கட் பண்ணி விட்டு மாடு வந்து ஒரு கயிறில் வந்து வீச்சு கயிறையும் ஒரு கயிறில் வந்து சும்மா சாம்பல் கயிறையும் பிடிச்சி மாக்கி ரெண்டு கயிறில் போட்டிருக்கோம். வெளியே எங்கே போகும்போதில் வரும்போதில் வேணால் நம்ம வந்து ரெண்டு கயிறு மாற்றிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம கழுத்து கயிறு வந்து இப்போ வந்து ஒத்த கயிறாக தான் போட்டிருக்கோம். அது நல்ல பிடி கயிறை வாங்கி அதை வந்து ரெண்டு ரெட்டையாக போட்டு திரித்து டபுளாக போட்டால் சூப்பராக இருக்குங்க கருப்பு கயிறில். நம்ம அதை தான் பண்ணணும். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். எல்லாம் போட்டு ஸ்டடி பண்ணியாச்சு. இன்னும் அப்படியே போட்டு மேய்ச்சல் கொண்டு போக வேண்டியதண்ணி. ரொம்ப பிடிச்ச மாடு, எல்லாருமே சொல்கிறாங்க மாடு நல்ல மாடுங்க. மாடு வாங்கினவங்க மாடு வளர்த்தவங்ககிட்டையும் நல்லா பேசி பழகிருக்கோம், அதுக்கடுத்து வளர்த்துருந்தவங்கிட்டையும் பேசி பழகிருக்கோம். எல்லாருமே நல்லா சொல்லிட்டாங்க. மாடு வந்து ரொம்ப தெளிவான மாடு, நம்மளும் சேஃபாக இருந்துக்கன்னா வாடியில் கன்ஃபார்ம் ப்ரைஸ் உண்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆமாங்க, அவ்வளோதாங்க. ரெடி ஆகிடுச்சு, மாடு மேய்ச்சலுக்கு போட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீரராம் வீலாக் நண்பர்கள், நம்மளோட வீடியோ ஆதரவு கொடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். அதிகமான வீடியோ என்ன சுற்றின நிகழ்வுகளை அடிக்கடி ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.